ஜென்மாஷ்டமி, அதனால எல்லாருக்கும் இப்ப கிருஷ்ண ஜென்மாஷ்டமி சுபாஷையாக ஆரம்பிச்சிருவோம். தன்யவாதக. சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ. யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் த்வைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூதஹ்ருதயம் முனிம் வானதோஸ்மி. யதிருவாச கதம் ரோதிஷி விப்ரத்வம் காதே சிந்தா பலீயசி வதத்வம் சத்வரம் மஹ்யம் ஸ்வஸ்ய துக்கஸ்ய காரணம். பிராமண உவாச கிம் ப்ரவீமி ரிஷே துக்கம் பூர்வ பாபேன சஞ்சிதம் மதீயா பூர்வஜாஸ்தோயம் கவோஷ்ணம் உபபுஞ்சதே. யத்தத்தம் நைவ கிருண்ஹாதி ப்ரீத்யா தேவா த்விஜாதயஹ பிரஜா துக்கேன சூன்யோ அஹம் பிராணான் ஸ்த்யக்தும் இஹாகதஹ. திக் ஜீவிதம் பிரஜாஹீனம் திக் கிரகம் ச பிரஜாம் வினா திக் தனம் ச அனபத்யஸ்ய திக் குலம் சந்ததிம் வினா. ஆத்மதேவர் வந்து காட்டுக்கு போய் ஒரு சன்னியாசிய பாக்குறார். சன்னியாசிய பார்த்து வெறும்னு அங்க நின்றுட்டு இருக்கார். அப்போ யதி வந்து கேக்குறார், எதுக்காக நீ வந்து அழற, உனக்கு என்ன இப்படி ஒரு பலமான ஒரு கவலைன்னு கேட்க போக. அந்த ஆத்மதேவர் வந்து பதில் சொல்றார், நான் என்னத்த சொல்றது, என்னுடைய துக்கமானது பூர்வ பாபத்தினுடைய ஒரு சஞ்சித பாபங்கள்னால எனக்கு ஏற்பட்ட ஒரு துக்கம் இது. என்னுடைய பூர்வஜாள்லாம் வந்து ரொம்ப ஒரு கவோஷ்ணம் உபபுஞ்சதே அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப வருத்தப்படுறா. என் நான் கொடுக்கற வந்து பிரீத்தியா நான் என்னென்னலாம் நான் வந்து என் மயா தத்தம் நான் என்ன கொடுக்கறேனோ அதை வந்து தேவர்களோ த்விஜர்களோ பிராமணர்களோ யாருமே பிரீத்தியோட வாங்கிக்கிறது இல்ல. ஏன்னா இவனுக்கு அடுத்தது யாரு கொடுப்பான்னு யோசிப்பாளோ இல்லையோ அப்படின்னு சொல்லி துக்கத்துல அவன் பேசறச்சு, திக் ஜீவிதம் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு வீண், பிரஜைகள் இல்லாத இந்த வாழ்க்கை என்ன, இந்த பிரஜைகள் அதாவது பிரஜைங்கிறச்சு இந்த இடத்துல குழந்தைகள், குழந்தைகள் இல்லாத இந்த வீடும் வீண் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்றான் தன்னுடைய புலம்பல்ல. பால்யத்தே யோ மயா தே பால்யத்தே யா மயா தேனு சா வந்தியா சர்வதா பவேத் யோ மயா ரோபிதா விருக்ஷா சோ அபி வந்தியத்வம் ஆஶ்ரயே. மயா யா தேனு பால்யத்தே சா வந்தியா சர்வதா பவேத். மயா என்னால் எந்த யா தேனு நான் என்ன ஒரு மாடை நான் வளர்த்தேன்னா அந்த பசுமாடு வந்து வந்தியா சர்வதா பவேத். வந்தியாங்கிறச்சே மலடாக இருக்கு, விச் மீன்ஸ் அதுக்கு வந்து ஒரு கண்ணுக்குட்டியே பிறக்க மாட்டேங்கிறது. நான் வளர்த்தேன்னா அந்த மாட்டுக்கு வந்து கண்ணுக்குட்டி இருக்கிறது இல்ல, ஒரு மரம் வளர்த்தேன்னா அதுவும் வந்தியத்துவம். வந்தியாங்கிறதுக்கு வந்து இந்த நேர நிஷ்பலம்னு அர்த்தம், அதுக்கு எந்த விதத்திலயும் ஒரு பலனும் வர்றதில்ல. விருக்ஷம் வச்சேன்னா சோ யஹா விருக்ஷா மயா ரோபிதா, எந்த விருக்ஷமானது என்னால் ரோபிதா வளர்க்கப்பட்டதோ. ரோஹதிங்கிறச்சு வளர்கிறது, ரோபிதஹாங்கிறச்சு காசல் ஃபார்ம், அது வந்து நிஜந்தமா போயிடுறது. சோ யா யஹா விருக்ஷஹா மயா ரோபிதா, எந்த விருக்ஷமானது என்னால் வளர்க்கப்பட்டதோ சஹாபி அந்த விருக்ஷமும் வந்தியத்வம் ஆசிரயேத், அதுவும் சபலமாக இருப்பதில்லை, அதுவும் பழத்தை கொடுக்காமல். சோ என்ன என்னால் வளர்க்கப்பட்ட பசுமாடும் ஒரு கண்ணுக்குட்டியை கொடுக்கல, எப்பொழுதும் வளர்க்கப்பட்ட மரமும் பழத்தை கொடுப்பதில்லை. யத் பலம் மத்கிருஹ ஆயாத்தம் தச்ச சீக்கிரம் வினஷ்யதி நிர்பாக்யஸ்ய அனபத்யஸ்ய கிம் அதோ ஜீவிதேன மே. யத் பலம் மத் கிருஹம் கிருஹ ஆயாத்தம் மத்கிருஹ ஆயாத்தம், தானா யாரோ கொண்டு வந்து ஒரு பழத்தை கொடுத்தான்னா அந்த பழமும் சீக்கிரத்துல வீணா போயிடுறது. ஒரு ஜென்ரலி வந்து நம்மளே நிறைய பார்ப்போம், வேர்ல்ட் எனர்ஜிஸ்ங்கிறது சயின்டிபிக்கா இட் இஸ் பீன் ப்ரூவன். உங்களுக்கு வந்து அந்த விதத்துல ஒருத்தர் வந்து நல்ல விதமா ஒரு ஒரு மரத்திட்ட வந்து பேசிட்டே இருந்தாருன்னா அதுக்கு உண்டான பலன் இருக்கதான் இருக்கு. ஆனா அதே வந்து கெட்ட விதமா ஒரு மரத்திட்ட பேசிட்டே இருந்தாருன்னா அது வந்து ரொம்ப வளர்றதே கிடையாது. சோ இட் டிபெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இருக்கதான் இருக்கு. அதனால கொஞ்சம் மியூட் பண்ணிட்டேன்னா சௌரியமா இருக்கும், யார சத்தம் பேக்ரவுண்ட் நாய்ஸ். எப்பலம் மத்கிருஹ ஆயாத்தம், என்ன ஒரு பழமானது மத்கிருஹ ஆயாத்தம் என்னுடைய வீட்டிற்கு வந்ததோ தச்ச அதுவும் சீக்கிரம் வினஷ்யதி சீக்கிரமாகவே அழிந்து விடுகிறது. நிர்பாகியஸ்ய அனபத்தியஸ்ய கிம் அதஹா ஜீவிதேன மே.
நிர்பாகியஸ்ய எனக்கு பாக்கியமும் இல்ல எனக்கு குழந்தைகளும் இல்ல இதுக்கு மேல என்னுடைய மே ஜீவிதேன கிம் என்னுடைய ஜீவிதத்தினால என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன். நிர்பாகியஸ்ய அனபத்தியஸ்ய கிம் அதஹா ஜீவிதேனமே. நிர்பாகியஸ்ய எனக்கு பாக்கியமும் இல்லாத இருக்கக்கூடிய எனக்கு அந்த நிர்பாகியஸ்ய அனபத்தியஸ்ய ரெண்டுமே வந்து மேக்கு அட்ஜெக்டிவா வருது இங்க. அதனால வந்து நிர்பாகியஸ்ய பாக்கியம் இல்லாத, மேலும் அனபத்தியஸ்ய அபத்தியம்னா குழந்தை, குழந்தை இல்லாத மே என்னுடைய ஜீவிதேன ஜீவிதத்தினால் வாழ்க்கையினால் கிம் அதஹா அதற்கு மேல என்ன இருக்க முடியும். இதனால எனக்கு ஒரு ஒரு விதத்துல எனக்கும் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நான் வளர்க்கிற மாடு சரி கிடையாது, நான் வளர்த்தா விருட்சமும் பழிக்கிறது இல்ல, பழம் வீட்டுக்கு வந்தாலே அது வந்து சீக்கிரம் நாசம் அடையிறதுங்கிறச்சு. இப்படி ஒரு பாக்கியமும் குழந்தையும் இல்லாத என்னுடைய உயிரினால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பிராமணன் முடிக்கிறார். இத்யுக்த்வா சர் உரோத உச்சைஹி தத் பார்ஷ்வம் துக்கபீடிதா ததா தஸ்ய யதேஹே சித்தே கருணா அபூது கரீயசி. இத்யுக்த்வா இவ்வாறு கூறிவிட்டு சஹா ஆத்மதேவா ருரோத உச்சைஹி ருரோத ரொம்ப உறக்க அவர் வந்து அழுதார். துக்க பீடிதா துக்கத்தினால் பீடிக்கப்பட்டவராக அந்த ஆத்மதேவா தத் பார்ஷ்வம், தத் பார்ஷ்வம் அந்த முனிவர்னுடைய யதியினுடைய பார்ஷ்வம் பக்கத்தில் உச்சைஹி ருரோத ரொம்ப உறக்க அவர் அழுதார். ததா அப்பொழுது தஸ்ய யதேஹே சித்தே அந்த யதியினுடைய மனதில் கருணா கரீயசி கருணா அபூது ஒரு பெரும் கருணா கருணையானது அவருடைய இரக்கமானது அவருடைய மனதில் உண்டாயிற்று. அபூது சோ இத்யுக்த்வா இவ்வாறு கூறிவிட்டு பிராமணர் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு சஹா உச்சைஹி தத்பார்ஷம் துக்க பீடிதா ருரோத துக்கத்தினால் பீடிக்கப்பட்டவரான அந்த ஆத்மதேவர் அந்த யதியினுடைய பக்கத்துல உறக்க அழுக அழுதார். அப்பொழுது ததா தஸ்ய யதேஹே சித்தே அந்த யதியினுடைய மனதில் கருணா கரீயசி கருணா அபூது ரொம்ப ஒரு பெரிய கருணையானது உண்டாயிற்று. தத் பால அக்ஷரமாலாம் ச வாசயாமாச யோகவான் சர்வம் ஜ்ஞாத்வா யதிஹி பஷ்சாத்து விப்ரமோச்சே சவிஸ்தரம். சோ அழுத உடனே இவருக்கு வந்து மனசுல இறக்கம் வந்தது. வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா யதி ஒல்லியோ நிறைய அவருக்கு வந்து யோகம் இருக்கு, அதனால யோக பலம் இருக்கிறதுனால தபோபலம் இருக்கிறதுனால அந்த பிராமணருடைய அந்த நெத்தியில இருக்கக்கூடிய தலையெழுத்து அவர் படிச்சார். தத் பால அக்ஷர மாலாம் ச யோகவான் வாச்சயாமாச சோ யோகவானு யோகம் கொண்ட அந்த யதி, யோகவானுங்கிறது அந்த யதி இவருக்கு சொல்றோம் இந்த சன்னியாசிக்கு. சோ யோகவான் சஹா தத்து இந்த இடத்துல தத்துங்கிறச்சு ஆத்மதேவருக்கு சொல்றது. சோ அந்த ஆத்மதேவருனுடைய பால நெத்தி அந்த நெத்தியில இருக்கக்கூடிய அக்ஷர மாலா எழுத்துக்கள் அது அப்படியே வாச்சயாமாச படித்தார், தல்லெழுத்து படிச்சார். சர்வம் ஞாத்வா யதிஹி பஷ்சாத்து சர்வம் ஞாத்வா என்னன்னு உடனே அவருக்கு புரிஞ்சுடுத்து. சர்வம் ஞாத்வா எல்லாவற்றையும் அறிந்து பஷ்சாத்து பிறகு யதிஹி விப்ரம் சவிஸ்தரம் ஊச்சே. யதிஹி அந்த முனிவர் சன்னியாசி சவிஸ்தரம் விஸ்தாரமாக அந்த விப்ரம் பிராமணருக்கு ஊச்சே இவ்வாறு கூறினார். சோ என்ன பண்ணார், ஓ கருணை வந்தது அவருக்கு இறக்கம் வந்த உடனே அந்த ஆத்மதேவரனுடைய நெத்தியில இருக்கக்கூடிய அக்ஷரங்களை தலைவிதி அப்படியே படிச்சுட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுண்ட அந்த யதி உடனே அவருக்கு விஸ்தரமாக கூறினார். என்ன சொன்னார், யதிஹி உவாச்ச முஞ்ச அஜ்ஞானம் பிரஜாரூபம் பலிஷ்டா கர்மணோ கதிஹி விவேகம் து சமாசாத்திய தியஜ சம்சார வாசனாம். பிரஜாரூபம் அஜ்ஞானம் முஞ்ச பலவிதமான அஜ்ஞானங்கள் இருக்கு, நம்ம கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிற அஜ்ஞானத்தை தானே நம்மளால விட முடியும். எல்லா நமக்கு தெரியாத அஜ்ஞானத்தெல்லாம் நம்மளால விட முடியாதோ இல்லையோ, அந்த பெரிய மாய ஒண்ணு நம்மள வந்து சுத்தின் இருக்கே அதை வந்து விடுறதுங்கிறது ஏதோ சில பேராலதான் முடியும். ஆனா நம்மளுடைய ஒரு கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடிய சில அஜ்ஞானங்களை நம்மள வந்து ஒன்னொன்னா விடலாம். சிம்பிள் மேட்டர் சொல்லுவா, தினமும் வந்து 3 மணிக்கு நம்ம டீ சாப்பிட்டே ஆகணும்னு இருந்ததுன்னா ஒரு நாள் டீ சாப்பிடாத நம்ம விட்டோம்னா அந்த டேஸ்டுக்கு நம்ம வந்து அடிமை ஆகலன்னு அர்த்தம், ஏதோ ஒரு விதத்துல அந்த வாசனையை கட் பண்றோம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொரு அஜ்ஞானத்தையா சிறு சிறு
சிறுதுள்ளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு வரலாம். அது நம்ம கையில இருக்கு, அங்கதான் ஃப்ரீ வில்னு சொல்றோம். சோ அஜ்ஞானம், பிரஜாரூபம், இதெல்லாம் வாசனையா போய் உட்காந்துக்க போறது, இதனால என்ன இப்ப பிரயோஜனம், நான் சாப்பிட்டு போறேனே அப்படின்னா அது வேற. சாப்பிட்டு போறேன்னா சாப்பிட்டு போங்கோ, நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. ஆனா வாசனைய கட் பண்ணணும், அந்த ஒரு சம்ஸ்காரங்களை நம்ம வந்து குறைக்கணும்னு நமக்கு தோணித்துன்னா ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துட்டு போலாம், தப்பு கிடையாது. இங்க அதுக்கு வந்து யதி சொல்றாரு, ஆத்மதேவரோ எல்லா பலவிதமான வேதங்கள் எல்லாத்தையும் படிச்சு நிஷ்ணாதகான்னு அவருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தார். அதனால யதி வந்து சொல்றார், பிரஜாரூபம் பிள்ளை என்கிற ஒரு அஜ்ஞானம், பிள்ளை இல்லையேன்னு நீ நினைச்சுட்டு தவிக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானம், ஒரு துக்கம் இருக்கே பிரஜையை குறித்து, பிரஜாரூபம்ங்கிறச்சு பிரஜா விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை விட்டுடு முஞ்ச. அறியாமை தானே, என்ன எதுக்காக இந்த மாதிரி அப்படின்னு யோசிச்சோம்னா தெரிஞ்சிட போறது நமக்கு. ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, பலிஷ்டா கர்மணோ கதிகி, கதிகிங்கிறது அங்க ஸ்திரீலிங்கம், அதனால பலிஷ்டான்னு வந்திருக்கு. சோ பலினி, பலியசி, பலிஷ்டா, இதெல்லாம் சூப்பர்லேட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்னு சொல்றோம். தரப்பு தமப்பு ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொல்றோம்னா அந்த இடத்துல தரப்பு போடலாம், இல்லைன்னா ஈயசுன்னுட்டு ஒரு பிரத்யம் இருக்கு. சோ பலியசி, கரியசி பார்த்தோம், ரெண்டு மூணு வார்த்தைகள் பார்த்திருக்கோம், பலியசி முன்னாடியே பார்த்தோம், கரியசியும் பார்த்திருக்கோம் நம்ம. அதெல்லாம் வந்து கம்பேரிட்டிவா ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல சொல்றச்சு. அதே பலிஷ்டான்னுட்டு சொல்றச்சு, கரிஷ்டா பலிஷ்டா அப்படின்னுட்டு இந்த பிரத்யம் போடுறச்சு, அது வந்து சூப்பர் ரிலேட்டிவ்னு அர்த்தம், தமப்பு. நிறைய விஷயங்கள் எடுத்தோம்னா இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட். எது என்ன, கர்மணஹா கதிகி, கர்மாவினுடைய கதியானது, கதிங்கிறச்சு போக்குன்னு சில பேர் சொல்லுவா, அது வந்து பாஷ்யத்துல பாக்கணும். கீதா பாஷ்யத்துல பார்த்தோம்னா கதிஹிங்கிறதுக்கு யாத்தாத்மியம் தத்துவம்னு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். தத்துவம்னா ஸ்வரூபம்னு அர்த்தம். இங்க என்ன கர்மா என்ன போயின்னு இருக்கா என்ன, அப்படி இல்ல, கர்மனஹா தத்துவம் பலிஷ்டா, அதனுடைய ஒரு ஸ்வரூபமானது ரொம்ப ஸ்ட்ராங். நீதி சதகத்துல கடைசியில ஒரு முடிக்கரிச்சு, அவர் நீதி சதகத்தை முடிக்கரிச்சு 10 ஸ்லோகம் போடுவார் கர்ம பத்ததின்னு. அதுல வந்து எனக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் என்னன்னா, பிரம்மா ஏன குலாலவது, பிரம்மா ஏன குலாலவன் நியமித்தோ பிரம்மாண்ட பாண்டோதரே. ஒரு குயவன் வந்து எப்படி எப்ப பார்த்தாலும் அந்த பானைகளை பண்ணிண்டே இருக்கானோ அந்த மாதிரி இந்த பிரம்மாண்டம்ங்கிற ஒரு ஒரு உதரம், அதனுடைய வயத்துல பிரம்மா உக்காந்துட்டு ஒரு குயவன் போல சிருஷ்டி பண்ணிண்டே இருக்காராம். விஷ்ணுர் ஏன தசாவதார ககனே க்ஷிப்தோ மகாசங்கடே, விஷ்ணுர் வந்து விஷ்ணுவும் வந்து 10 அவதாரம் எடுத்தாருனாலும் அந்த 10 அவதாரத்தையும் ஏதோ பிரச்சனைகள் திருப்பி திருப்பி அவருக்கு வந்து ஒரு இவாளை கொல்லணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அவரும் வந்து அந்த தசாவதாரம்ங்கிற ஒரு காட்டுல தள்ளப்பட்டாரோ இல்லையோ. ருத்ரோ ஏன கபால பாணி புட்டே பிக்ஷாட்டனம் சேவதே, கபாலத்தை கையில வச்சுட்டு நம்ம சிவனும் வந்து பிக்ஷாட்டனம் பண்ணலையா. சூரியோ பிராமியதி நித்தியம், சூரியன் இந்த ககனம் ஆகாசத்துல தினமும் சுத்தின் இருக்காரு இப்படியும் அப்படியும், தஸ்மை நமஸ்கர்மனேன்னு முடிப்பார். அந்த கர்மாவுக்கு நமஸ்காரம், ஏன்னா இந்த கர்மானாலதானே இவைகள் எல்லாம் அந்தந்த வேலையில நியமிக்கப்பட்டு அந்தந்த வேலையை உட்கார்ந்துட்டு பண்ணிட்டு இருக்கா எல்லாருமே. அதனால தஸ்மை நமஸ்கர்மனேன்னு கர்மனஹா கதிஹி பலிஷ்டான, அதுதான் அங்க நமக்கு. ஏன்னா நம்மெல்லாம் எம்மாத்திரம், ஆனானப்பட்ட பிரம்மா விஷ்ணு சிவனுக்கே அந்த சிருஷ்டி ஸ்திதி லயம்ங்கிற ஒரு காரியத்தை பண்ணி ஆகணும் அவளுக்கு. அதனால பலிஷ்டா கர்மணோ கதிகி, இந்த கர்மாவனுடைய தத்துவம்ங்கிறது ரொம்ப ஒரு பலசாலியாக இருக்கு, மிகவும் பலசாலி. அதுதான் எல்லாரையும் ஈஸ்வர தத்துவத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது இந்த கர்மாங்கிறது. விவேகம் து சமாசாத்திய, இத்தனை படிச்சிருக்கியோ இல்லையோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் அங்க. அவர் சொல்லல விவேகம் து சமாசாத்தியன்னா உனக்கு இந்த ஒரு ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் பவர் வேண்டாமா, பிரித்தறிதல்ங்கிறது தெரியணுமோ இல்லையோ. விவேகம் சமாசாத்திய, அந்த பிரித்தறிதல்ங்கிற ஒரு குணத்தை ஏற்றுக்கொண்டு சமாசாத்திய சம்சார வாசனாம் தியஜ, இந்த சம்சாரத்தை குறித்து இருக்கக்கூடிய வாசனா, வாசனா சம்ஸ்கார விசேஷாக, அந்த சம்ஸ்காரம் வந்து ஏத்தி ஏத்தி உக்காத்தி வச்சிருக்கோமே நம்ம, அந்த வாசனைய விட்டுடு, அதை துறப்பாய் அப்படிங்கிறார். நீ விட்டுடோ, ஏன் இதை பொடிச்சுட்டு இது பண்ற, முஞ்ச அஜ்ஞானம் பிரஜாரூபம், குழந்தைங்கிற விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானத்தை விட்டுடும். ஏன்னா கர்மாவனுடைய போக்கு, கர்மாவனுடைய ஒரு தத்துவம், கர்மாவனுடைய ஸ்வரூபம்ங்கிறது ரொம்ப பலசாலி. விவேகத்தை எடுத்துக்கோ கையில,
சம்சார வாசனையை விட்டுடும். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அட்வைஸ், இதுதான் உபதேசம். ஸ்ருணு விப்ர மயா தே அத்ய பிராரப்தம் து விலோகிதம் சப்த ஜன்ம அவதி தவ புத்திரஹா நைவச நைவச. கேளு, நான் சொல்றேன், உன்னுடைய பிராரப்தத்தை நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். ஏழு ஜென்மா முடியும் வரையில் உனக்கு புள்ள கிடையாது, கிடையவே கிடையாது. சோ என்ன, ஹே விப்ர பிராமணரே, ஸ்ருணு கேளு, மயா என்னால் தே பிராரப்தம் உன்னுடைய பிராரப்தத்தை, பிராரப்தம்ங்கிறது என்ன கர்மா வந்து பலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோ அதுக்கு பிராரப்தம்னு பேரு. ஆகாமிங்கிறது இனிமே வரக்கூடிய ஒரு கர்மா, நம்ம இனிமேல் செய்தோமே ஆனால் என்ன ஒரு கர்மா நமக்கு அக்யூமுலேட் ஆகுமோ அதுக்கு வந்து ஆகாமின்னு பேரு. சஞ்சிதம்ங்கிறச்சு நம்ம ஏற்கனவே செய்த காரியங்களுக்கு என்ன நம்ம வந்து பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு இருக்கோமோ அதுக்கு சஞ்சித கர்மான்னு பேரு. இப்படி மூன்று வகைப்படுறது கர்மா. அதுல பிராரப்தம்ங்கிறச்சு எது ஆரம்பித்து விட்டதோ பலிக்கிறதுக்கு, உன்னுடைய பிராரப்தத்தை நான் பார்த்து விட்டேன். தே பிராரப்தம், உன்னுடைய பிராரப்தமானது மயா என்னால் அத்திய இன்றைக்கு விலோகிதம் தூ, பார்த்துட்டேனே எனக்கு தான் தெரியறதேங்கிற. சப்த ஜன்ம அவதி, ஏழு ஜென்மாக்கள் வரையில், அவதினா முடியும் வரையில், தவ புத்திரகா நைவ, உனக்கு புள்ள கிடையாது என்ன அப்படின்னு கேட்பாளோ இல்லையோ. அதாவது இந்த பௌராணிகளோட இதுவே ஒரு ஒரு கதை சொல்லி அந்த கதையை ரிலேட் பண்றச்சு நம்ம, அவளும் வந்து கதை தான் நமக்கு சொல்றா, சோ நம்ம கதை சொல்றச்சேயும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு ரெண்டு தடவை நைவா நைவான்னு வந்தோடனே கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாதுன்னா யாராவது ஒருத்தர் வந்து திடுக்கிடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றா வச்சுக்கோங்க. சப்த ஜென்ம அவதி தவ புத்திரஹா அப்படின்னா என்னது, புத்திர கிடையாதா அப்படிம்பா, நைவ அப்படின்னு திரும்பி பதில் சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. என்ன ஒரு இதுக்கு சொல்றேன், சுவாரஸ்யத்துக்கு, ஸ்ருணு விப்ர மயா தே அத்ய பிராரப்தம் தே விலோகிதம் சப்த ஜென்ம அவதி தவ புத்திரோ நைவ நைவச்ச. உனக்கு வந்து புள்ள கிடையாது ஏழு ஜென்மா முடியறும் வரையில், ஏன்னா உன்னுடைய பிராரப்தத்தை இன்னைக்கு நான் பார்த்துட்டேன், கேளு அப்படிங்கிற. சந்ததேகே சாகரஹா துக்கம் அவாப அங்கஹா புரா ததா ரே முஞ்ச அத்ய குடும்பாஷாம் சந்நியாசே சர்வதா சுகம். சந்நியாசம்தான் வந்து சுகமான வாழ்க்கை, விட்டுடும் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆசையங்கிற. முஞ்ச அத்ய குடும்ப ஆசாம், குடும்ப ஆசாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆசையை முஞ்ச ரே, ரேங்கிறச்சு ஏய் விட்டுடு அப்படின்னு கூப்பிடுற. ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை? சந்நியாசே சர்வதா சுகம், எல்லா வகையில் சந்நியாசத்துலதான் சுகம் இருக்கு. சர்வதாங்கிறச்சு எல்லா விதத்திலும், சந்நியாசே சந்நியாசாசிரமத்தில் தான் சுகம். எதுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், சந்ததேகே சந்ததி காரணமாக சகரஹா துக்கம் அவாப புரா அங்கஹா ததா. சோ புரா முன்பு சகரஹா, சகரமா ராஜா இருந்தார், சகரனுக்கு வந்து சுமதி கேஷினின்னு ரெண்டு மனைவிகள், அந்த சுமதிங்கிற மனைவிக்கு வந்து 60,000 பிள்ளைகள், கேஷினிங்கிற மனைவிக்கு வந்து அசமஞ்சஸ்ன்னு ஒரு புள்ள. இந்த அசமஞ்சஸ் வந்து ராமாயணத்தை பொறுத்தவரையில் வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கறவன், இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் தூக்கி சரையும் நதியில போட்டுருவான், அந்த மாதிரி துன்புறுத்தின ஒரு பிள்ளையாக அந்த அசமஞ்சஸ் இருந்தான். பாகவதத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த அசமஞ்சஸ் கதை. பெரிய யோகி முந்தின ஜென்மாவில, இந்த ஜென்மாவில தனக்கு ஒரு தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு இடம் வேணுங்கிறதுனால அவர் இந்த மாதிரி ஒரு கொடுமையான பர்சனா அவர் வந்து பிஹேவ் பண்ணாரு, அந்த மாதிரி நடந்துட்டார் அப்படின்னு சொல்லி பாகவதத்துல வேறு விதமாக இருக்கு. எப்படியா இருந்தாலுமே அந்த 60,000 பேரும் கபிலர்னால எரிக்கப்பட்டு அது ரொம்ப துன்பத்தை அடைஞ்சாரோ இல்லையோ சகரர். சோ சந்ததேகே சந்ததி காரணமாக சகர மகாராஜா துக்கம் அவாப ததா அவ்வாறே அங்கஹா அபி துக்கம் அவாப. அங்கராஜாவும் ரொம்ப துக்கத்தை அனுபவித்தார். இதுல பாகவதத்துல நாலாவதுல இருக்கு, நாலாவது ஸ்கந்தத்துல அங்கங்கிறவருக்கு வந்து குழந்தை, அதாவது அவர் வந்து அஸ்வமேத யாகம் பண்றார். அந்த அஸ்வமேத யாகத்தும் போது எந்த ஒரு தேவர்களும் வந்து அவருடைய இதை எடுத்துக்கல, ஆகுதியை எடுத்துக்கல. இவருக்கு ரொம்ப துக்கமா போயிடுறது.
என்ன உனக்கு குழந்தை இல்ல அதனால துக்கம் எடுத்துக்கல, இது அகுதி எடுத்துக்கலங்கிற. அப்ப குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக இவர் வந்து யாகம் பண்றார், குழந்தை பிறக்கிறான். ஆனா அந்த வேணன்னுங்கிற குழந்தை வந்து தன்னுடைய தாத்தா மிருத்யு யமனுடைய பெண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார், மிருத்யுவனுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த அங்கன்னுங்கிறவர். அப்போ மிருத்யுவோட கூட சேர்ந்து சேர்ந்து இவனுக்கு வந்து ரொம்ப கெட்ட சுபாவமா இருக்கு, அவன் எல்லாரையும் துன்புறுத்துறான் இந்த வேணன். அப்புறமா ஹரி வந்து அவதாரம் எடுத்து அந்த இடத்துல அவர் கிருஷ்ணர் தான் இது பண்றார், கொள்றாரு. அண்ட் கிருஷ்ணருடைய ஒரு பலத்தினால அங்க இருக்கக்கூடிய எல்லா மகரிஷிகளும் அவனை வந்து இது பண்ணிடுறான், யாரெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறாளோ அந்த மகரிஷிகள்லாம் அவனை கொன்னுடுறான் அந்த வேணன்னுங்கிறவன. சோ ஆமத்தும் அங்கங்கிற ராஜா எப்படி வேணன்னுங்கிற தன்னுடைய பிள்ளையினால ஒரு துக்கத்தை அனுபவித்தாரோ, ஏன் உனக்கு இந்த குடும்ப ஆசை? ஆனானப்பட்ட சகரன் அங்கராஜா இவர்கள் எல்லோருமே சந்ததேகே பஞ்சமி, அங்க சந்ததி காரணாது, சந்ததி காரணமாக பிள்ளை காரணமாக துக்கம் அவாப துக்கத்தை அனுபவித்தார்கள். பிராமண உவாச்ச இதெல்லாம் சொன்னா வந்து ஒரு விவேகம் வந்துருத்துன்னா அப்புறம் என்ன, எல்லாருமே வந்து இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி எழுந்து போக வேண்டியது தானே, அப்படி இல்லையே. பிராமண உவாச்ச விவேகேன பவேக்கிம்மே புத்திரம் தேகி பலாதபி நோச்சே தியஜாமி அகம் பிராணானு துவதக்ரே சோக மூர்ச்சிதா. இதுக்கு வந்து இமோஷனல் பிளாக்மெயில், அதுதான் இது. விவேகேன பவேத் கிம் மே புத்திரம் தேகி வலாத்து, மே விவேகேன கிம் பவேது. இப்ப எனக்கு விவேகத்தை அந்த பிரித்தறிதல்ங்கிற ஒரு குணத்தை நான் வந்து எடுத்துட்டு என்ன ஆப்போறதுன்னு கேக்குறேன். கிம் பவேது, என்ன பிரயோஜனம் அதனால? ஓ வேஸ்ட், எனக்கு நீ பிள்ளைய கொடுக்க முடியுமா? முடியாதா? பலாதபி புத்திரம் மே தேகி, வலுக்கட்டாயமா எனக்கு ஒரு பிள்ளைய எப்படியாவது, ஏழு ஜென்மா வரையில் என்னுடைய தலைவிதியை நீ படிச்ச கிடிச்ச எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். பலாது அபி புத்திரம் தேகி, ஒரு வலுக்கட்டாயமாக எனக்கு வந்து ஒரு பிள்ளையை கொடு. நோச்சேத், நீ கொடுக்கவில்லையே ஆனால், நோச்சேத்துங்கிறது நீ கொடுக்கலன்னா, அகம் நான் பிராணானு தியஜாமி, நான் என்னுடைய பிராணன்களை விடுகிறேன். இல்ல, பிராணானு தியஜாமிங்கிறது ஒரு பக்கம், எங்க வந்து இமோஷனல் பிளாக்மெயில் சொல்றேன்னா, துவதக்ரேன்னு போடுறேன். உங்க எதிர்ப்ப எங்கேயோ போய் பிராணனை விட்டா இவருக்கு பிரச்சனை இல்லை. ஒருத்தர் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க ரெஸ்பான்சிபிள்ங்கிற மாதிரிதானே உட்கார்ந்து ஆயிடுறது அங்க. துவதக்ரே, உங்க முன்னாடியே சோக மூர்ச்சிதா, சோகத்தினால என் மூர்ச்சை அடைந்து, பிராணானு தியஜாமி, என் பிராணன்களை நான் விடுவேன், விட்டுறேன். சோ என்ன சொல்றா பிராமணன், விவேகேன பவேத் கிம்மே, எனக்கு விவேகத்தினால இப்ப என்ன பிரயோஜனம், கிம் பவேது, என்ன ஆகும், எனக்கு ஒரு வலுக்கட்டாயமா ஒரு பிள்ளையை கொடுப்பாய், கொடுக்கலையே ஆனால், அகம் நான் சோக மூர்ச்சிதா, சோகத்தினால் மயங்கி விழுந்து உன் முன்னால் என் பிராணனை விடுவேன். புத்திராதி சுகஹீனஹா அயம் சந்நியாசா சுஷ்கயேவஹி கிரகஸ்தா சரசா லோகே புத்திர பௌத்திர சமன்விதா. எல்லாரும் நம்ம இந்த ஸ்டேஜ் தான், யாருக்கும் வந்து சந்நியாசம் தெரியாது, சுஷ்கம்னு தான் நினைச்சுட்டு இருக்கோம்ல. புத்திராதி சுகஹீனஹா அயம் சந்நியாசா சுஷ்க ஏவ, சுஷ்கன்னா அப்படியே ஒரு காய்ந்து போன ஒரு நிலைமை, அது ரசபூர்ணமான ஒரு நிலைமை கிடையாது இந்த சந்நியாசம்ங்கிறது. ஏன்னா புத்திராதி சுகஹீனஹா, புத்திரன் முதலிய சுகங்களினால் சுகங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அயம் சந்நியாசா, இந்த சந்நியாசாசிரமஹாங்கிறது சுஷ்கயேவஹி, ரொம்ப ஒரு காஞ்சு போன நிலைமை தானே அது, அப்படின்னா அதுல ஒரு ஈரம் கிடையாது, ஒரு பற்றுதல் கிடையாது. அது எப்படி இந்த உலகத்துல வந்து கிரகஸ்தகா ஏவ சரசா, கிரகஸ்தாசிரமம் தான் ரசத்துடன் கூடினதாக இருக்கு சரசா. ஏன் புத்திர பௌத்திர சமன்விதா, இவர் சொல்வர் திருக்குறள்ல, குழலினிது யாழினிது தம்மக்கள் மழலை சொல் கேளாதோரும்பர். அதனால யார் யாருக்கு வந்து தன்னுடைய குழந்தையினுடைய அந்த மழலை கேட்கலையோ அவளுக்குதான் வந்து புல்லாங்குழல் இனிது, இதெல்லாம் இனிதுன்னு சொல்லிட்டு இருப்பா. அதனால புத்திராதி சுகஹீனஹா சந்நியாசா சுஷ்க ஏவகி, அவனுடைய நிலைமையில இருந்து பாக்கணும். நான் புத்திர பௌத்திரர்களோட எல்லாரும் கிரகஸ்தாசிரமம் நடத்திட்டு இருக்கிறதே, எனக்கும் ஒரு பிள்ளை வேணும் தானே ஆசையா இருக்கும். அதனால புத்திர பிள்ளை பௌத்திர பேரன்கள் சமன்விதா, இவர்களுடன் கூடினதான கிரகஸ்தா, ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒருவன்,
உலகத்தில் இந்த உலகத்தில் சரசாக ரொம்ப ஒரு ரசத்தோட இருப்பான். ரசம்னா அங்க வந்து ஒரு இனிமையான வாழ்க்கையாக இருக்கும் அவனுக்கு. சோ புத்திராதி சுகஹீனக, புத்திரன் முதலியவர்கள், புத்திரன் முதலிய சுகங்கள் இல்லாத இந்த சந்நியாச ஜீவிதம்ங்கிறது will be shushka. Right, nice nice expression. So adu vandu oru dry ah irukum, dry ingiradha vida rai is a nice word. Seri, so grihastha, grihastha ashramam ingiradhu pulla perangaloda sernthu adu vandu romba oru inimayana inbamutra oru ulagamaga irukum oruvanukku. Iti vipra agraham drushtva prabravithu स तपोधन चित्रकेतुर्गतम विधि लेख विमार्जनाथ विप्र आग्रह दृष्टवा और आग्रह बलात्कार अंदर नील वर तयारा इले अंद प्रणर अजा रूपम दुखम वेणुंग्रा सुखम वेणुंग्रिया सो विप्र आग्रह दृष्टवा அந்த பிராமணருடைய ஆக்ரகம் பலாத்காரத்தை பார்த்து விட்டு அல்லது அந்த பிடிப்பு ஆக்ரகம்ங்கிறச்சு அதுல இருக்கக்கூடிய அந்த ஆசமந்தாத்து கிரகணம் அது வந்து அப்படியே கெட்டி அப்படி உடும்பு பிடிம்பாலோலியோ அதுதான் அங்க அந்த ஆக்ரகம்ங்கிறது. சோ அந்த ஒரு தன்னுடைய ஒரு ஆர்கியூமெண்ட்லயே அவர் வந்து பிடிப்பாக இருக்கக்கூடிய அந்த பிராமணருடைய அந்த ஒரு இதை பிடிப்பை பார்த்துட்டோ திருஷ்டுவா ச தபோதனஹா அந்த யதி சந்நியாசி பிராப்ரவீத்து கூறினார். திருப்பியும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றார், சித்திரகேதுர் கதஹா கஷ்டம் விதிலேக விமார்ஜனாத். விதிலேக விமார்ஜனாத், சித்திரகேதுன்னு ஒரு ராஜா, இதுவும் பாகவதத்துலேருந்தா இருக்கு, ஆறாவது ஸ்கந்தத்துல இருக்கு. அந்த சித்திரகேதுங்கிறவர் வந்து தன்னுடைய விதிலேக விமார்ஜனாத், உனக்கு புள்ள கிடையாதுன்னு சொல்லியும் இல்ல எனக்கு புள்ள பிறக்கணும்னு சொல்லி அவன் வந்து படுத்தி ஒரு யாகத்தை பண்ணி அவனுக்கு குழந்தை பிறக்கிறது, அது வந்து ஒரு கோடி மனைவிகள் அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறானா, அவனுக்கு ஒரு கோடி மனைவிகளாம் பாகவதத்துல இருக்கு. அதுல வந்து முதல் பிரதான மனைவிக்கு ஒரு புள்ள பிறக்கிறது, அந்த புள்ள மேல அவ்வளவு ஒரு ஆசை, அந்த பெண்ணுக்கும் ஆசை, இவருக்கும் ஆசை, சித்திரகேதுக்கும் அத்தனை ஒரு ஆசையா அந்த குழந்தைய வளர்க்கறா. அந்த பார்த்த உடனே அந்த மத்த மனைவிகள்லாம் இருக்காளு, அவர்கள் எல்லாருக்குமே இதை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டு அந்த குழந்தைக்கு விஷம் வச்சு விடுறா, அந்த குழந்தை போயிடுறது. அதனால அவன் பெரிய துக்கத்துல ஆழ்ந்து போய் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நாரதர் உபதேசம் பண்ணி மோட்சத்தை அடையறான். அந்த மாதிரி சந்திரகேதுஹு விதிலேக மார்ஜனாத்து கஷ்டம் கதஹா. விதிலேக, பிரம்மாவனுடைய எழுத்து இருக்கே அந்த விதியினுடைய எழுத்துக்களை விமார்ஜனாத்து அழித்ததினால், மார்ஜயதி விமார்ஜயத்தின் அழிக்கிறதுன்னு அர்த்தம். லலாட்ட லிகிதா ரேகா பரிமார்ஷ்டும் ந சக்கியதேன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இங்க வந்து அந்த விதி லேகாவை வந்து நம்ம அழிக்கணும்னு நினைச்சோம்னா என்னென்னலாம் கஷ்டத்துக்கு உண்டாகலாம்னுட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சகரரா இருக்கட்டும், இல்ல இப்ப அங்கராஜா, சித்திரகேது, இந்த ராஜாக்கள்லாம் தன்னுடைய விதியினுடைய ஒரு எழுத்துக்களை விமார்ஜனாத்து அழித்ததினால் கஷ்டம் கதா, கஷ்டத்தை அனுபவித்தார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். யதி ந யாசியசி சுகம் புத்திராது யதா தெய்வஹத உத்யமஹா அதஹா ஹடேன யுக்தோசி ஹி அர்த்தினம் கிம் வதாமி அஹம். ந யாசியசி சுகம் புத்திராது, புத்திராது புத்திரனினால் சுகம், ந யாசியசி நீ சுகத்தை அனுபவிக்க மாட்டாய், சுகத்தை அடைய போவதில்லை. எது போல அப்படின்னா தெய்வஹத உத்யமஹா, தெய்வஹத உத்யமஹா, யாருடைய ஒரு உத்யமஹா எஃபர்ட், யாருடைய ஒரு பிரயத்னமானது தெய்வஹத தெய்வத்தினால், ஒரு தெய்வம்ங்கிறது இங்கே வந்து விதி, விதியினால் ஹத அழிக்கப்பட்டதோ, தெய்வம் விதியினால் அடிக்கப்பட்ட உத்யமஹா ஒரு எஃபர்ட் எப்படியோ அது அது போல நீ புத்திராது புத்திரனிடம் இருந்து ஒரு சுகத்தை அனுபவிக்க மாட்டாய். அதஹ ஆகையினால்,
இப்போ கேக்குறதுன்னு நினைக்கிறேன். ஓகே சரி. புத்ராது சுகம் ந யாசியசி யதா தெய்வஹத உத்யமஹாங்கிறது ஒரு வாக்கியம். ரெண்டாவது வாக்கியம் அதஹா ஹடேன யுக்தோஹ அசி. மூணாவது வாக்கியம் அர்த்தினஹா அர்த்தினம் கிம் வதாமி அஹம் அப்படின்னு மூணு வாக்கியமா இந்த ஸ்லோகத்தை பிரிச்சுன்றலாம். முதல்ல சுகம், புத்ராது சுகம் ந யாசியசி, பிள்ளை காரணமாக நீ சுகத்தை அனுபவிக்க போறதில்லை, அனுபவிக்க மாட்டாய். தெய்வஹத உத்யமஹா, தெய்வஹத உத்யமஹாங்கிறச்சு எவ்வாறு தெய்வம் ஒரு உத்தியமம் தன்னுடைய எஃபர்ட் வந்து ஒரு விதியானது தடுத்துட்டே ஆனால் எப்படி நம்மளால ஒரு காரியமும் செய்ய முடியாதோ அது போல அப்படியே பிள்ளை கிடைத்தாலும் உனக்கு சுகத்தை நீ அனுபவிக்க போறதில்லை. எவ்வாறு அங்கராஜா அனுபவிக்கலையோ இல்ல சித்திரகேது அனுபவிக்கலையோ அந்த மாதிரி உனக்கும் ஒரு பிள்ளை ஏற்பட்டதே ஆனால் அந்த பிள்ளையினால் நீ சுகத்தை அனுபவிக்க போறதில்லை. அத்தக ஆகையினால் ஹடேன யுக்தக அசி, எதற்காக அத்தஹாங்கிறச்சு இதற்கு பிறகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அத்தஹான ஆகையினாலுக்கு பதில இதற்கு பிறகும், இதுக்கு மேலையும் அத்தஹ அப்படின்னு, இதற்கு மேலையும் ஹடேன யுக்தஹா அசிச்சேத்து, ஒருவேளை உனக்கு நீ வந்து ஆக்ரகத்துடன் இருக்கிறாயே ஆனால், ஹடேனன பலாத்து ஒரு பலாத்காரமா நீ என்னை வந்து வற்புறுத்தினாயே ஆனால், அர்த்தினம் கிம் அகம் வதாமி, வேண்டிண்டு வந்திருக்கிற உங்கிட்டக்க நான் என்ன சொல்றது. அசுரன்னு தெரிஞ்சும் எத்தனையோ தேவர்கள் வந்து கொடுக்கலையா வரத்த, ராவணனுக்கோ பஸ்மாசுரனுக்கோ ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபுக்கோ வரத்த கொடுக்கலையா என்ன பகவான், கொடுத்தாரோ இல்லையோ. அதனால அர்த்தினம் அகம் கிம் வதாமி வேணும்னு கேட்டு வந்து நிக்கிறவன், அர்த்தி கேக்குறவன், கேக்குறவன் இடத்துல அகம் கிம் வதாமி நான் என்ன கூறுவேன், நீ கேக்குற நான் வந்து கொடுத்துதான் ஆகணும், வேற என்ன பண்றது. சோ உனக்கு பிள்ளையிடத்துல இருந்து ஒரு சுகத்தை நீ அனுபவிக்க போறதில்ல, எவ்வாறு ஒரு தெய்வத்தினால அடிக்கப்பட்ட ஒரு உத்தியமம் எஃபர்ட் யாருக்கு இருக்கோ அவன் வந்து எப்படி எந்த விதமான சுகத்தையும் அடைய மாட்டானோ அது போல உனக்கும் சுகம் ஏற்பட போறதில்லை. நீ அப்படியும் நீ வந்து ஒரு பலாத்காரம் செய்தாயே ஆனால், வற்புறுத்தினாயே ஆனால், நான் வந்து அர்த்தியா போயிட்ட உனக்கு பண்ணாத நான் என்ன பண்றது, பண்ணித்தான் ஆகணும். சோ தஸ்ய ஆக்ரகம் சமாலோக்கிய சமாலோக்கிய பலம் ஏகம் சதத்தவான் இதம் பக்ஷய பத்ன்யாத்வம் ததா புத்திரஹ பவிஷ்யதி. தஸ்ய ஆக்ரஹம் சமாலோக்கிய, அவனுடைய ஆக்ரஹம் அவனுடைய ஒரு வற்புறுத்தலை பார்த்து விட்டு, தஸ்ய அந்த ஆத்மதேவருடைய வற்புறுத்தல் ஆக்ரஹம் பார்த்து விட்டு, சமாலோக்கிய ஏகம் பலம் சகா தத்தவான், சகா அந்த யதிஹி சந்நியாசா ஒரு பழத்தை கொடுத்தார். இதம் பக்ஷய பத்னியா, இதம் இந்த பழத்தை துவம் நீ, பத்னியா பக்ஷய மனைவியினால் சாப்பிடும்படி செய், பத்னியா மனைவியினால் இந்த பழத்தை இதம் துவம் நீ பக்ஷய சாப்பிடும்படியாக செய், ததா பிறகு புத்திரஹா பவிஷ்யதி உனக்கு பிள்ளை பிறப்பான். ஏடா சோ அந்த விப்ரன் பிராமணருடைய ஆக்ரகத்தை பார்த்துட்டும் ஒரு பழத்தை கொடுத்தார், இந்த பழத்தை நீ வந்து உன் மனைவிக்கு சாப்பிடக்கூடு, அதுக்கப்புறம் பிள்ளை பிறக்கும். சத்தியம் சௌச்சம் தயா தானம் ஏக பக்தம் து போஜனம் வருஷாவதி ஸ்திரியா காரியம் தேன புத்திரஹா அதி நிர்மலஹா. அதுக்கு உண்டான ஒரு நியமங்களை சொல்றார் அந்த யதி. சத்தியம் உண்மை பேச வேண்டும், சௌச்சம் தூய்மையாக இருக்க வேண்டும், தயா கருணை காண்பிக்க வேண்டும், தானம் நிறைய வரவாளுக்கு தானம் செய்ய வேண்டும், ஏக பக்தம் போஜனம், இத ரெண்டு வகையா டிரான்ஸ்லேட் பண்றா. ஏக பக்தம்ங்கிறச்சு ஒரே வேளை சாப்பிடுவது, ஒரு வேளை மாத்திரம் சாப்பிடுறதுங்கிறதுக்கு சொல்றா. அல்லது ஏக பக்தம், பக்தம்னாலே அன்னம், ஒரு வகையான அன்னத்தை மாற்றும் சாப்பிடுவது, அதாவது பல பல இன்னைக்கு வந்து ரவா, நாளைக்கு வந்து அவள், நாள் அன்னைக்கு ஆபது, அப்படி கிடையாது, வெரைட்டி இல்லாம இருக்கணும்னு அர்த்தம். ஏக பக்தம்ங்கிறச்சு ஒரு வகையான அன்னத்தையே போஜனம் சாப்பாடாக வைத்துக் கொள்வது. இப்படி இந்த நியமங்கள் எல்லாத்தையும் வருஷ அவதி ஒரு வருஷ காலம், ஒரு வருஷம் முடியும் வரையில் ஸ்திரியா காரியம் அந்த பெண்ணினால செய்யப்பட வேண்டும். தேன தேனங்கிறச்சு ஏதேன காரியேன, இந்த காரியத்தினால இப்படி அவ வந்து ஒரு நியமங்களை அனுசரிச்சு செய்தாளே ஆனால் அதி நிர்மலஹா புத்திரஹா பவிஷ்யத்தின்னு எடுத்துக்கணும். ரொம்ப நிர்மலமான சுத்தமான ஒரு பிள்ளையானவன் பிறப்பான்.
சோ சத்தியம் தூய்மை சௌச்சம் தயா தானம் ஏகபக்தம் போஜனம் வர்ஷாவதி ஸ்திரியா காரியம் தேன புத்திரா அதி நிர்மலா ரைட்டா ஏவம் உக்த்வா யயௌ யோகி விப்ரஸ்து கிரகம் ஆகதஹ பத்ன்யாஹ பாணௌ பலம் தத்வா ஸ்வயம் யாதஸ்து குத்ரசித் இவ்வாறு கூறிவிட்டு யோகி விப்ரஹா யோகி ஏவம் உக்த்வா யயௌ அது ஒரு இது சத்தியம் சௌச்சம் உண்மையை பேச வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் தயையை காண்பிக்க வேண்டும் தானம் செய்ய வேண்டும் ஒரே ஒரு வகையான சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் அல்லது ஒருவேளை தான் சாப்பிடணும் இந்த மாதிரி நியமங்களை ஒரு வருஷ காலம் அந்த பெண்ணினால் செய்தா பெண் செய்தால் அவளுக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் ஏவ முக்துவா யோகி யயோ விப்ரஹா தூ கிரகமாகதா இவ்வாறு கூறிவிட்டு யோகி யயோ அந்த முனிவர் சென்று விட்டார் விப்ரஹா தூ அந்த ஆத்மதேவர் கிரகம் ஆகதா வீட்டுக்கு வந்தான் பத்னியாக பாணௌ பலம் தத்வா பத்னியினுடைய கையில் பழத்தை கொடுத்து விட்டு ஸ்வயம் குத்ரசித் யாதஹ அவர் எங்கேயோ கிளம்பிட்டார் பழத்தை வந்து பெண்ணின் இடத்துல கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார் இந்த பெண் அடுத்தது என்ன யோசிக்க ஆரம்பிச்சா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அவளுக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல ஏன்னா அவளுடைய ஒரு ரொட்டீனோ அவ செய்ய வேண்டிய காரியங்களோ அதுக்கெல்லாம் இந்த தனக்கு கர்ப்பம் தரிச்சு பிள்ளை பிறந்தா அதுக்கு வந்து ரொம்ப பாடா இருக்கும் ரொம்ப தடங்கலா இருக்கும்னுட்டு ஆர்குமெண்ட் கொடுப்போம் இப்போ வரிசையா அவளுடைய சகி ஒருத்தி வந்து அந்த சகிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்ல போறா இந்த பெண்ணு ஆத்மதேவரனுடைய மனைவி சோ தருணி குட்டிலா தஸ்ய சக்யக்ரேஜ ருரோதா அஹோ சிந்தா மம உத்பன்னா பலம் ச அஹம் ந பக்ஷயே தருணி குட்டிலா தஸ்ய சக்யக்ரே தஸ்ய தருணி குட்டிலா சக்யக்ரே ச ருரோத தஸ்ய அந்த ஆத்மதேவருடைய தருணி மனைவி இளம் மனைவி குட்டிலா ரொம்ப ஒரு குட்டிலமான புத்தி உடையவள் சகி அக்ரே சகியினுடைய எதிர்ப்புல சகியினிடத்தில் ருரோத அழுதாள் என்னன்னு அழுதா அஹோ மம சிந்தா உத்பன்னா எனக்கு ஒரு பெரிய கவலை ஏற்பட்டுடுத்து பலம் ச அகம் ந பக்ஷயே நான் இப்போ பழத்தை நான் சாப்பிட போறது இல்ல இந்த பெண் என்ன பண்ணா அவளுடைய சகிய கூப்பிட்டு அவள்கிட்ட சொல்றா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நான் இந்த பழத்தை சாப்பிட போறது இல்ல ஏன் சாப்பிட போறது இல்லங்கிறத அடுக்கிற அடுத்தது இதோட இன்னைக்கு நிறுத்தின்றோம் ஸ்லோகத்தை சொல்றியா காமாட்சி பால்யத்தே யா மயா தேனு சா வந்தியா சர்வதா பவேத் யோ மயா ரோபிதோ விருக்ஷஹ சோபி வந்தியத்வம் ஆஶ்ரயேத் யத் ஃபலம் மத்க்ருஹாயாதம் தச்ச சீக்ரம் வினஷ்யதி நிர்பாக்யஸ்ய அனபத்யஸ்ய கிமதோ ஜீவிதேன மே இத்யுக்த்வா ச ருரோதோச்சைஹி தத் பார்ஷ்வம் துக்க பீடிதஹ ததா தஸ்ய யதேஷ்சித்தே கருணாபூத் கரீயசி தத் பாலாக்ஷர மாலாம் ச வாசயாமாச யோகவான் சர்வம் ஞாத்வா யதி பஷாத் விப்ரமூச்சே ச விஸ்தரம் யதிருவாச்ச முஞ்சாஜானம் பிரஜாரூபம் பலிஷ்டா கர்மணோ கதி விவேகம் து சமாசாத்ய த்யஜ சம்சார வாசனாம் ஸ்ருணு விப்ர மயா தேத்ய பிராரப்தம் து விலோகிதம் சப்த ஜன்மாவதி தவ புத்ரோ நைவச்ச நைவச்ச சந்ததே சகரோ துக்கம் அவாப அங்கப் புராய அங்கப்புரா ததா ரே முஞ்சாத்ய குடும்பாஷாம் சந்யாசே சர்வதா சுகம் பிராமண உவாச்ச விவேகேன பவேத் கிம் மே புத்திரம் தேஹி பலாதபி நோச்சேத் த்யஜாம்யஹம் பிராணாம் பிராணான் த்வதக்ரே சோகமூர்ச்சிதா புத்ராதி சுகஹீனோயம் சந்யாச சுஷ்க ஏவஹி கிரஹஸ்த சரசோ லோகே புத்திர பௌத்திர சமன்விதா இதி விப்ராக்ரஹம் த்ருஷ்ட்வா ப்ராப்ரவீத் ச தபோதனஹ சித்ரகேதுர் கதஹ கஷ்டம் விதிலேக விமார்ஜனாத் ந யாஸ்யசி சுகம் புத்ராத் யதா தைவ ஹதோத்யமஹ
अतो हठेन युक्तोसि ह्यर्थिनं किं वदाम्यहम्। तस्य आग्रहं समालोक्य फलमेकं स दत्तवान्, इदं भक्षय पत्न्या त्वं ततः पुत्रो भविष्यति। सत्यं शौचं दयादानं एकभक्तं तु भोजनं वर्षावधि स्त्रियाकार्यं तेन पुत्रोति निर्मलः। एवमुक्त्वा ययौ योगी विप्रस्तु गृहमागतः, पत्न्याः पाणौ फलं दत्त्वा स्वयं यातस्तु कुत्रचित्। तरुण कुटिला तस्य सख्यग्रे च रुरोदः, अहो चिन्ता ममोत्पन्ना फलं चाहं न भक्षये। पापों नेक्स्ट क्लास पापों थर्सडे। धन्यवाद। नमस्कार। नमस्कार।